ஓம் சாந்தி தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற கூற்று இந்த நேரத்திற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த உலகில் மீண்டும் சத்திய தர்மத்தை நிலைநாட்டத்தான் இறைவன் இறுதியிலே வருவார் என்று அனைத்து தர்மங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த நேரம் இப்போது நெருங்கிக் கொண்டிருக்கின்றது உச்ச உச்சக்கட்ட நிலையை அடையக்கூடிய தருணம் இப்போது நெருங்கிவிட்டது எப்பேடியனில் அதாவது மகாபாரதத்திலே சகுதி சகுனியுடைய சதி சதித்திட்டம் மூலம் தர்மத்தை எதிர்த்து வெற்றியடைந்து இந்த உலகை தாங்கள் ஆட்சி செய்து விடலாம் என ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்தின் மூலம் வெற்றியடைந்து விடலாம் என நினைத்து யுத்தம் நடத்தி அந்த யுத்தத்தின் இறுதியிலே அதர்மம் அழிந்து தர்மம் நிலை நாட்டப்பட்டது என்று காண்பிக்கப்பட்டது அதே போலத்தான் இப்பொழுது சூழ்ச்சிகளினால் இந்த உலகம் அதர்மம் அதாவது உச்சக்கட்ட நிலையை அடையும் தருவாயிலே இருக்கின்றது என தருமை அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இப்போது எலும்பும் சதையிலான உடல் அல்ல நாம் இந்த உடலுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவாகிய நாம் தான் உண்மையான உயிர்தான் நாம் அந்த ஆத்மாவாகிய நான் இந்த நெற்றியின் இரு புருவ மத்தியிலே ஒரு ஒளி புள்ளியாக இந்த உடலிலே நட்சத்திரம் போல நாம் பிரகாசித்து ஜொலித்துக் கொண்டிருக்கின்றோம் நான் ஆத்மா ஆத்மாவாகிய நான் என்னை இந்த ஊன கண்களால் பார்க்க இயலாது ஆத்மாவாகிய நம்மையும் யாராலும் பார்க்க இயலாது பரமாத்மாவாகிய இறைவனையும் யாரும் பார்க்க முடியாது கண்ணிற்கு புலப்படாத ஒரு சைத்தன்ய சக்தியாக ஆத்மா இருக்கின்றது எனவே ஆத்மா எப்போதும் அழிவற்றது ஆத்மாவை ஆக்கவோ அழிக்கவோ எரிக்கவோ எப்போதும் முடியாது இந்த எலும்பு சதையாலான உடலுக்குத்தான் அழிவே தவிர ஆத்மாவாகிய நமக்கு என்றுமே அழிவில்லை என்று ஞானம் நமக்கு வேண்டும் மிகமா மிகவும் ஆழமான தைரியத்தை கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த அதிகரிக்க செய்யும் ஆத்மா எனவே இந்த உடல் ரீதியான மன ரீதியான குடும்ப ரீதியான சமுதாய ரீதியான உலக அளவிலான அனைத்து விதமான குழப்பங்களுக்கும் ஒரே தெளிவு ஞானம்தான் அந்த ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்வில் என்றென்றும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கான ஒரு வழிமுறை இந்த தான் எனவே எனது அருமை அன்பு சகோதர சகோதரிகளே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நாம் என்பது இந்த ஆத்மாவாகும் ஆத்மாவாகிய நமக்கு எப்போதுமே அழிவு கிடையாது எனவே நோய் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார் எனவே மரணமே வந்தாலும் இந்த உடலுக்குத்தான் அழிவே தவிர ஆத்மாவாகிய நமக்கு என்றுமே அழிவு கிடையாது இந்த ஞானம் ஆத்மாவாகிய நமக்கு இருந்தால் என்றென்றும் எதற்கும் எப்பொழுதும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நன்றி ஓம் சாந்தி சிவாய நமக என்று சிந்தித்து இருப்போர்க்கு அபயம் ஒருபோதும் இல்லை ஐயனே என்ற மகா மந்திரத்தை நினைவில் நிரந்தரமாக வைத்து சதா மகிழ்ச்சியாக வாழ்வோம் வாருங்கள் மனமே சிவனை நினைவு செய் எல்லா புகழும் இறைவன் ஒருவர் ஒருவருக்கே ஓம் சாந்தி